அதாவது சின்ன வயசுலங்க, சின்ன வயசுனா இந்த சின்ன வயசு இல்லை, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த லீவ் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் புளிய மரத்தறையில் உட்காந்து தாயம் விளாடுவோம். அது எப்படின்னா இந்த புளியங்கொட்டையெல்லாம் எடுத்து நல்லா கல்லில் தேய்ச்சி அது ஒயிட்டாக இருக்கும், அதை வந்து உருட்டி விளையாடும்போது அஞ்சு கொட்டையில் எல்லாமே கவுந்து ஒன்று மட்டும் மேலே வெள்ளையாக தெரிஞ்சுருவீங்களேன், அந்த கொட்டையில் சிங்கிள் கொட்டை வெள்ளையாக தெரியும் போது அதுக்கு போய் தாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னது புளியங்கொட்டைங்க. அப்படி இந்த படத்தோட நாயகன் மொத்தமாக கவுந்தாரா இல்லை அந்த ஒரு புள்ளி மாதிரி மேலே நிமிந்தாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. பார்க்கலாமா? இப்போல்லாம் டைரக்டருக்கு வந்து தயாரிப்பாளர்களை பார்த்து கதை சொல்ல போகும்போது எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு கேட்குறாங்க. நான் எவ்வளோ பட்ஜெட் போட்டால் எவ்வளோ எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க யோசிக்கிறாங்க. அப்போது டைரக்டர்களும் எந்த அளவுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் படம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. இந்த படத்தோட இயக்குநரும் அப்படி தான் யோசிச்சிருப்பார் போல். கண்ணன் ரங்கசாமி வந்து இதுக்கு முன்னாடி யார்ட்டையும் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலைங்க, ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ரூமுக்குள்ளே போகிறாங்க, லாஸ்ட்டில் ரூம் விட்டு வெளியே வராங்க. இதுதான் படத்தோட ஒன்லைன். இடையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த எட்டு பேருமே ரூமுக்குள்ளே போகிறாங்க இல்லையா, அந்த ரூமுக்குள்ளே அந்த ரெண்டு மணி நேரம் நம்ம பார்க்குற நேரங்களில் கவர்ச்சி கிடையாது, குத்துப்பாட்டு கிடையாது, காமெடிங்கிற பேரில் போட்டு ஜவ்வாக எடுக்கலை. கதையை வந்து ரொம்பவே சஸ்பென்ஸாக த்ரில்லராக சொல்லியிருக்காரு இயக்குனர். பொதுவாகவே படங்களில் இதுதான்ப்பா ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் இந்த படத்தில் இயக்குனர் பத்து நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காருங்க. உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டைரக்டருக்கு ஒரு பெரிய ஹட்ஸ் ஆஃப். ஒரு கம்பெனி இன்டர்வியூக்காக எட்டு பேருமே போகிறாங்க. அதுங்க வந்து பார்த்திங்கன்னா சிஇஓ போஸ்டிங்க. ஆல்ரெடி இருந்த சிஇஓ வந்து அந்த ரூமில் தூக்கு மாட்டி இறந்துருக்காரு. இப்போ அந்த எட்டு பேருமே உள்ளே போயிட்டு ஏழு பேரை அழிச்சிட்டு அந்த ஒரு ஆள் மட்டும் வெளியே வரணும், ஒன் ஹவர் உள்ளே இருக்கணும். யார் பத்திரமா வெளியே வராங்களோ அவங்களுக்கு தான் சிஇஓ போஸ்டிங். என்னம்மா யோசிச்சிருக்காங்களோ இந்த கம்பெனி. இந்த எட்டு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முகம்தான் நமக்கு ரொம்பவே பரிச்சயமான முகம், கதை திரைக்கதை வசனம் படத்தில் நடித்த சந்தோஷ். அவரோட நடிப்பு படத்தில் உண்மையோ சிறப்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பேலன்ஸ் இருந்தவங்களுடைய முகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பரிச்சயம் இல்லாத புதுமுகம் அப்படிங்கிறனால கதையோட ஒன்றி போக முடியல. அது இவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நம்ம நோட் பண்ணியிருப்போம். முக்கியமாக இந்த படத்தில் அந்த எட்டு கேரக்டரில் இன்னொரு கேரக்டர் சிரிச்சுக்கிட்டே இருக்காருங்க. எதுக்கு சிரிக்கிறாருனே தெரியல. ஆடியன்ஸ் நம்ம பார்த்து எப்பா போதும்ப்பா என்னை விட்டுரு அப்படிங்கிற லெவலுக்கு சிரிக்கிறாரு. வாழ்க்கையில் ஒரு முதல் முறையாக ஒருத்தர் சிரிக்கிறத பார்த்து என்னை விட்டுருன்னு சொல்கிற லெவலுக்கு பண்ணியிருக்காரு. படத்தில் சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அழுகாட்சி காவியமாக அழுதுகிட்டே இருக்காருங்க. எதுக்கு எடுத்தாலும் அழுகிறார் மனுஷன். அவர் என்ன பண்ணுவார் பாவம், டைரக்டர் சொன்னால் தான் அவர் பண்ணுவார். டைரக்டர் சார், அவர் அழுக வச்சு எங்களையும் சும்மா கதற விட்டுட்டீங்களே. இந்த படத்தில் படு கவர்ச்சியான காட்சிகள், டபுள் மீனிங் வேர்ட்ஸு, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொப்புளை காட்டுறது, இடை உடை இந்த மாதிரிலாம் இல்லாமல் பாட்டு சீன்களில் கழுத்தோட முகம் வச்சு உரைச்சிருது, இது எதுவுமே இல்லாமல் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில், அதாவது ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தோம்பா அப்படிங்கிற ஃபீலை கொடுத்துருக்கு. ஹாலிவுட்னு சொன்னதாங்க ஞாபகம் வருது, ஹாலிவுட்டில் சான் ஒரு படம் இருக்குது, அந்த படம் மாதிரியே இது இருக்குது. ஒருவேளை அந்த படத்தை பார்த்து இவர் எடுத்திருப்பாரோ. ஆக மொத்தம் இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான படம் தான். இந்த படத்துக்கு கண்டிப்பாக தாயம் விழுந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ரசிகர்கள் நம்பி தியேட்டருக்கு போகலாம்.